Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video we CBSE class 10 max la exercise 3.2 problem number 7 paakaporom. So ipo da neenga first time enoda video paakringa appadina channel la subscribe pannikonga vaanga video kulla polam. So 7th problem parunga, draw the graph of the equation x minus y plus 1 equal to 0 and 3x plus 2y minus 12 equal to 0. So idu rendudhukume nama graph podanum. போட்டுட்டு determine the coordinates of which of vertices of the triangle formed by these lines and x-axis and shade the region, shade the triangular region. So in the graph ரெண்டு லைன் போடுவோம் இல்லையா, அந்த ரெண்டு லைனும் x-axisம் சேர்றதால ஒரு triangle form ஆகும். அந்த triangle-ஐ shade பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி அந்த triangle-ஓட coordinates எழுத சொல்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் போடுறோம், அதுக்கு அப்புறம் அந்த மீதி போர்ஷனுக்கு வரலாம். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, லைன் x minus y plus 1 equal to 0 கொடுத்திருக்காங்க. x minus y plus 1 equal to 0. இதில் y அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா x plus 1 equal to y வரும். ஸோ இப்போது y equal to x plus 1, அதை திருப்பி எழுதுனீங்கன்னா y equal to x plus 1. ஸோ வேல்யூ போட்டு எக்ஸுக்கு வேல்யூ போட்டு y வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ x equal to 0 போட்டிங்க அப்படின்னா y equal to 1 வரும். x equal to 1 போட்டிங்க அப்படின்னா y equal to 2 வரும். x equal to 2 போட்டிங்கன்னா 2 plus 1 3 வரும் இல்லையா, y equal to 3. x equal to 3 போட்டிங்க அப்படின்னா y equal to 4. ஓகேவா, ஸோ 4 பாயிண்ட் போதும். ஸோ எக்ஸ் ஒய், ஸோ 0 போட்டிங்கன்னா 1 போட்டிங்கன்னா 2 போட்டிங்கன்னா 3 அண்ட் 3 போட்டிங்கன்னா 4. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கிராஃப் போடுறதுக்கு நான் 4 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் போடுறதுக்கு 4 பாயிண்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3x ப்ளஸ் 2y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 2y மட்டும் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, மைனஸ் 12 இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 12, ப்ளஸ் 3x இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 3x. ஸோ நமக்கு y தான் வேணும். ஸோ y ஈக்குவல் டு 12 மைனஸ் 3x. இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடட் பை 2ஆக மாறிடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு x ஈக்குவல் டு 0 போடுங்க. ஸோ x ஈக்குவல் டு 0 போட்டிங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 12 மைனஸ் 0 வரும். 12 மைனஸ் 0 வந்து 12. ஸோ 12 டிவைடட் பை 2, ஸோ 6 வரும். y ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 போடாதீங்க. 1 போட்டிங்கன்னா இந்த 3 1s are 3 வந்துடும். 12 - 3 வந்து 9 2ஆல் டிவைட் பண்ணால் 4.5 அந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டுங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 12 மைனஸ் இந்த 3 2s are 6 வரும் இல்லையா. 12 - 6 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து 6 டிவைடட் பை 2. ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 3 வந்துடும். ஓகேங்களா, y ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 போட வேண்டாம், சாரி 3 போட வேண்டாம், 4 போட்டுங்க. அப்போ y ஈக்குவல் டு 12 மைனஸ் 3 4s are 12 வரும். ஸோ 12 - 12 வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ 0/12 வந்து 0/2 வந்து நமக்கு 0 தான் வரும். ஓகேவா, ஸோ 3 பாயிண்ட்டே போதும். இதை வச்சு நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஒய், எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 6 வருது, எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா 3 வருது, எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 0. எக்ஸுக்கு 4 போட்டால் ஒய்க்கு வந்து 0 வருது. ஸோ இது வந்து டேப்லேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம செகண்ட் கிராஃப்கான பாயிண்ட்ஸ் இது. ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் போடணும். ஓகேங்களா, ஸோ ஒரு கிராஃபில் எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் டேஷ் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ நமக்கு இங்கே எல்லாமே வந்து ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸில் scale எழுதணும் இல்லையா scale வந்து x axis ல 1 cm equal to எவ்வளவு எடுத்துக்கலாம் y axis ல 1 cm equal to எவ்வளவு எடுத்துக்கலாம் சோ இது எல்லாமே சின்ன சின்ன values தான் இருக்கு அப்ப நான் x axis ல 1 cm equal to x axis ல நான் 2 cm 1 யூனிட் அப்படினு எடுத்துக்கறேன் அதே மாதிரி y axis லயும் 2 cm 1 யூனிட் எடுத்துக்கறேன் அப்பதான் graph வந்து கொஞ்சம் பெருசா அழகா வரும் ஓகேங்களா சோ அப்ப 0 2 2 இத 1 யூனிட்டா போடுங்க 2 2 cm 1 2 3 4 5 அதே மாதிரி இங்க போடுங்க -1 மைனஸ் பாயிண்டே கடையாது அதே மாதிரி -1 minus 2 அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 6 சோ எல்லாமே போட்டாச்சு இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கிராஃப்கான பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் 0,1 1,2 x axis la 0 y axis la 1 so 0,1 1,2 2,3 3,4 so the point elame mark panniyaachu idukku graph potukalam okayla So first idukana graph potachu next second set of points ku nama graph potukalam 0,6 2,3 x la 0 y la 6 0,6 2,3 so 2,3 already nama inga dhaan point vechirukom 2,3 aduthathu 4,0 so 4,0 So इधर नामा join पर निकला So second set of points को graph पोटाचे so इधर वंदे mark पनिकला 0,6 इधर वंदे 4, x ल 2 y ल 3 इधर 4,0 first line को point ला mark पनिकला so इधर वंदे 0,1 इधर x la 1 y la 2 2,3 இது வந்து 3,4 சோ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு சோ அவங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு இப்ப பாருங்க determine the coordinates of vertices of a triangle formed by these lines என்றது இந்த ரெண்டு லைனுக்கும் நம்ம graph போட்டுருக்கோம் இல்லையா அதுவும் x axisம் கட் ஆகுற இடத்துல ஒரு triangle form ஆகுது இல்லையா அத வந்து நம்ம அந்த coordinate points கேக்குறாங்க and shade the region அந்த triangular region நம்ம என்ன பண்ண சொல்றாங்க அப்படினா shade பண்ண சொல்றாங்க சோ एक्चुअली அந்த graphல வந்து பாத்தீங்க அப்படினா இது first line இல்லையா first line வந்து நம்ம எதுக்கு போட்டுருக்கோம் x minus y plus 1 equal to 0 x minus y plus 1 equal to 0 இது அதுக்கான graph ஓகேவா இது first graph இந்த மாதிரி இருக்கு அடுத்து second graph வந்து எதுக்கு போட்டுருக்கோம் Three x plus 2y minus 12 equal to 0. 3x plus 2y minus 12 equal to 0. This is the second graph. So second graph. So அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இதல first graph இப்படி இருக்கு second graph இப்படி இருக்கு x axis இப்படி இருக்கு, இதான் x axis, இது first graph, இது second graph, இது 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 மூணும் கட் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த ரீஜியனை ஷேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மூணும் கட் ஆகும்போது நமக்கு ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்குலர் ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறமா அந்த கிராஃப். ஓகேவா? ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஹேட்ச் பண்ணியாச்சு. இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன? ஸோ இந்த பாயிண்ட் வந்து -1, 0, இங்கே வந்து 4, 0, இங்கே 2, 3. இது அந்த ட்ரையாங்கிளோட கோஆர்டினேட்ஸ். ஸோ அதை அங்கே நம்ம எழுதிக்கலாம். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த given lines and x-axis. ஸோ x-axis ஆலையும் கொடுத்துருக்கிற ரெண்டு லைனாவையும் ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிளோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னா -1, 0, 4, 0, -1, 0 இது, இன்னொரு பாயிண்ட் 4, 0, இன்னொரு பாயிண்ட் வந்து 2, 3. ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து 2, 3. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ப்ராப்ளமுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ரெண்டு லைனுக்கு கிராஃப் போடணும். ஸோ அந்த ரெண்டு கிராஃப் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இதில் நமக்கு கிடைக்கிற ட்ரையாங்கிளோட டைமென்ஷன் என்ன, கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எழுதியாச்சு. அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளை ஹேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுவுமே நம்ம ஷேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.